ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ரீ முத்துக்குமரன் காலேஜை பற்றி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜு மேலே ரெண்டு கேஸ் இருக்குது. அந்த ரெண்டு கேஸுமே அந்த கோர்ட் ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 30 March காட்சிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த அட்மிஷனை தள்ளி போட முடியாது. அதுக்காக வந்து இப்போ நீதிபதியுடைய உத்தரவுப்படி இந்த அட்மிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த அட்மிஷன் வந்து எப்படின்னா, இட் இஸ் மெயின்லி சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் த அப்பீல். அந்த மேல்முறையுடைய அதாவது மேல்முறையீடுகளின் இறுதி முடிவு மற்றும் வழக்கின் பொது நிலைமை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு, ஸோ ஏற்கனவே ரெண்டு கேஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டு கேஸை பாருங்க. அதாவது இப்போ வந்து WA நம்பர் 324 and 466, 324 அண்ட் 466. WA வந்து ரிட் அப்பீல். ரிட் அப்பீல்னா உங்களுக்கு வந்து மேல்முறையீடு, ரைட்டுங்களா? ஸோ அதை பற்றி நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கேஸை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே வந்து இந்த கேஸ் நம்ம வந்து கேஸ் நம்பர் என்ன பாருங்க, 324 போட்டிருக்காங்களா, இந்த இருக்கு பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து WA 324/2022, ரைட்டுங்களா? இதனுடைய ஃபைலிங் டேட் கொடுத்துருக்காங்க 2/2/22. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 30 March போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பெட்டிஷன் யாருன்னா, இந்த டாக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு மேலே, ஸ்ரீ முத்துக்குமார் மெடிக்கல் காலேஜ் மேலேயும், அப்புறம் வந்து அதோடய ரிஜிஸ்டர், அப்புறம் வந்து செக்ரட்டரி, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஹியரிங்குடைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கேஸ் நீங்கள் பாருங்கள், 466 WA 466/2022. ஸோ அதனுடைய கேஸும் அதே தான் வந்து 30 March ஹியரிங் இருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த பெட்டிஷனர் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டிஷன் பாருங்கள், த செக்ரட்டரி, அதாவது செக்ரட்டரி அட்வொகேட், ஓகே, போட்டிருக்காங்க. அப்புறம் முத்துக்குமார் மெடிக்கல் காலேஜ், ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு கேசஸுமே வந்து ஏற்கனவே வந்து உங்களுடைய இதோடைய ஹியரிங் வந்து உங்களுக்கு 30 இருக்குது. ஸோ 30 வரைக்கும் நம்ம அப்புறம் வந்து தான் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம வந்து மேல்முறை அந்த அந்த ஹியரிங்கோடைய அப்பீலுடைய அவுட்கம் வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்மிஷன் போடணும். பட் வந்து நீதிபதியுடைய உத்தரவின்படி இந்த அட்மிஷனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த நோட்டீஸ் நம்ம பார்க்கும்போது இந்த WA 324 and 466, சீரியஸ் அப்ஜெக்ஷன் மேட். இந்த கேஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த இதில் ஸ்ரீ அந்த டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த மெடிக்கல் காலேஜுடைய நிறுவனர். அவங்களோட இது வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்கனவே வந்து கோர்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டிபேரிங் த பார்ட்டி, டிபேர் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லை, பட் ஆல்சோ இம்போசிங் த காஸ்ட் ஆஃப் 1 lakh rupees வந்து அதுவும் ஃபைன் ஆட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து அதை பற்றி பண்ணும்போது இந்த ஹியரிங் வந்து இந்த பொதுமக்கள் கொடுத்துருக்க, அதாவது டாக்டர்ஸ் அசோசியேஷன் கொடுத்துருக்க ஹியரிங் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹியரிங்கை வந்து இட் இஸ் நெசசரி டு இந்த அப்பீல் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். அந்த ஹியரிங் கண்டிப்பாக வந்து ஹியரிங் எப்படி வரனா, இந்த இது கண்டிப்பாக தேவை. எதுக்குன்னா, இந்த கான்ஃப்ளிக்டிங் ஆர்டரை வந்து அந்த கான்ஃப்ளிக்டிங் பார்த்திங்களா, அந்த அதாவது டு அவாய்ட் த கான்ஃப்ளிக்டிங் ஆர்டர் அண்ட் பர்பஸ் ஆஃப் த கிளாரிட்டி, ஓகே. அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஹியரிங் வந்து 30 இருக்குது. ஹவ்எவர், அப்படி இருந்தாலும் நம்ம அது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால வந்து என்எம்சி அப்ரூவ் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த என்எம்சி அப்ரூவ் பண்ண 150 வந்து ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைக்கால இன்டர்வியூ பீரியடு, இடைக்கால பீரியடில் வந்து அதை வந்து இந்த தே சுட் நாட் பி யூனோ எனி ரிஸ்ட்ரெயின் இன் த ஃபில்லிங், அதாவது இந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுறதுல எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த இதை கொண்டு வர்றாங்க, இந்த நீதிபதி உத்தரவுப்படி பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா, ஹவவர் த அட்மிஷன் பர்சுவன்ட், அட்மிஷன் பர்சுவன்ட் சொல்லும்போது உங்களுக்கு நீதிபதி உத்தரவின்படி இந்த சேர்க்கை, அட்மிஷன் பர்சுவன்ட்னா இதனுடைய சேர்க்கை, சேர்க்கை வந்து எப்படி இருக்கணும், வுட்ஸ் ரிமைன் சப்ஜெக்ட் டு ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த அப்பீல்ஸ் அண்ட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதாவது அந்த சேர்க்கை எப்படி இருக்கும்னா, இட் வுட் பி ரிமைன் சப்ஜெக்ட் டு மேல்முறையீடுகளின் இறுதி முடிவு, ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த அப்பீல்ஸ் அண்ட் வழக்கின் பொது நலன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதனை பொறுத்தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த ஹியரிங்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த அதனுடைய சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் ஒருவேளை, அதையும் நம்ம வந்து மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். பட் வந்து உங்களுக்கு ஹியரிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து இது நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நோட்டீஸுடைய ஒரு சாராம்சம், ரைட்டுங்களா?
சோ இன்னும் நல்ல தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். பை பை.